விடியதன் உருவுமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகண பதிவர அருளினல் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வளமுற இறையே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷையர். நம்ம நல்ல நேரம் நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவல், பஞ்சாங்க குறிப்பு, இன்றைய ராசி, உங்களுடைய நட்சத்திரம், இன்றைக்கி எனக்கு எப்படி தொழில் இருக்குது, என்னுடைய போகக்கூடிய காரியம் வெற்றியாகுமா, இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எம்பெருமான் முருகப்பெருமானுடைய, திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய பூர்ணமான பிரார்த்தனையோட உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை தினம் தினம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, இன்றைக்கி பஞ்சாங்க குறிப்புகளில் நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 8/2/2019 விளம்பி வருடம், தை மாதம் 25 திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி, மதியம் 1:44 நிமிடம் வரை. பின்பு உத்திரட்டாதி. இன்றைய திதி திருத்தியை, காலை 8:57 நிமிடம் வரை. பின்பு சதுர்த்தி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரம் உத்திரம். நல்ல நேரம் காலை 6:00 முதல் 7:00 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12:00 வரை. யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. உங்கள் ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசிக்கு விசா சம்பந்தமான, டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவாளுக்கு பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். எதையும் தைரியமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய மனோபாவங்கள் வரும். முந்தி மாதிரி சில காரியங்கள்லாம் ரொம்ப வேகமாக நடக்கிறதுல ஏதோ ஒரு தடைபடுறதே அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும். அது அஷ்டம குரு இருக்கங்காட்டி அந்த மாதிரி தடங்கள் இருக்கும். மற்றபடி சூரிய பகவான் நல்ல ஸ்தானத்துலேயும், ராசியாதிபதி பலம் பெற்று இருக்கிறதுனால நினச்ச காரியம் நிச்சயம் வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா. தூரப்பிரயாணம், வெளியூர் பிரயாணம், தெய்வீக வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, திடீர்னு கோயிலுக்கு போகிறது, இந்த மாதிரி நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம். ரொம்ப நாளாக பேசின்னு இருந்தரவா கொஞ்சம் தள்ளி போகிறது அல்லது நம்மக்கிட்ட பேசாது இருக்கிறது சில மன வருத்தங்களை கொடுக்கும். இருப்பினும் ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் இறைவன் நடத்தக்கூடிய எல்லா திருவிளையாடல்களும் ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு செயல்படுவேன். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமாக, இரும்பு சம்பந்தமான, பிளாஸ்டிக் சம்பந்தமான உத்தியோகம் தொழில் பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு, அதீத வெற்றிகளும் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மேஷராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களே, வரவுகள் உண்டு. செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் வரவுகள் தேடி வர்றதுக்குண்டான அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. மர சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இரும்பு சார்ந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, மேட்ரோமணி நடத்தின்னு இருக்கிறவங்க, திருமண மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள். ரொம்ப நாளாக பண கஷ்டத்தில் இருந்தவா அந்த பண கஷ்டம் கொஞ்சமாக தீரும். மாற்றங்கள் அதிகரிக்கும். நீங்கள் நினச்ச காரியம் வெற்றிகரமாக நடக்கும். திருமண காரியம் தடங்கையால் ஆனவாளுக்கு தடங்கள் போய் நன்மைகள் பெருகக்கூடியதாக இருக்கும். சகோதர சகோதரிகளுக்கு வேலை ரீதியாக இல்லை அவங்களுக்கு ஏதேனும் பர்சனலாக பிரச்சனை இருந்தால் அந்த பர்சனலாக பிரச்சனைக்கு நீங்கள் போய் நின்று உதவி செய்து அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைப்பேன். சில நேரங்கள் குடும்பத்தை பற்றியே பார்த்துட்டு இருக்கோம், நம்மளை யாரும் கவனிக்க இல்லையே அப்படிங்கிற வருத்தங்கள் இருக்கும். இருப்பினும் அந்த கவலையெல்லாம் மறந்துட்டு எப்பவும் போல் இயல்பாக உங்களுடைய வேலைகளை எடுத்து பண்ணுவேன். அந்த வேலைகளை எடுத்து பண்ணும் பொழுது வேலை ரீதியான முழுமையான எண்ணங்களை செலுத்தி வெற்றி பெற்றே ஆகணுங்கிற எண்ணங்கள் கூடி வரும். வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்களுக்கு சொந்த தொழிலும், சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மேலும் இதை எப்படி பெருக்கிறது அப்படிங்கிற சிந்தனைகளும் மனசில் இருக்கும். இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6/ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, மிதுன ராசி நேயர்களே,
புரியாத ஏதோ ஒரு விதமான தயக்கம், புரியாத ஏதோ ஒரு விதமான சில பயங்கள் இருக்கும். இந்த மாதத்தில் சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கங்காட்டி சில நேரங்கள் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்குமோ சரியாக இருக்காதோ அப்படிங்கிற இருதரப்பான எண்ணங்கள் மனசில் இருக்கும். சில நேரங்களில் அதுவே நடக்கலை அப்படின்னா அது பெரிய வருத்தத்தை கொடுத்துருமோ, நம்ம சேர்த்து வச்சது செலவாயிருமோ அப்படிங்கிற கவலைகளும் இருக்கும். ஆக மிதுனராசி என்பர்களுக்கு சின்ன சின்ன கவலைகள் யதார்த்தமாக இருக்குமே தவிர மற்றபடி பயப்படாமல் ஒவ்வொரு காரியமும் எடுத்து பண்ணலாம். தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. அரசாங்க ரீதியான உதவிகள் கேட்டவாளுக்கு திடீர் உதவிகள் கிடைக்கும். வேலை வாய்ப்பில் தடங்கள் இருந்தவாளுக்கு வரக்கூடிய மாதங்களில் வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றம், ஃபினான்ஷியலாக சிரமப்பட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த சிரமங்கள் போகும். கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. கஷ்டமோ நஷ்டமோ ஒரு நாள் அந்த மாற்றங்கள் அடைகிற வரைக்கும் அமைதியாக இருந்துட்டோன்னா அந்த ரெண்டு நாள் கழிச்சதுக்கப்புறம் மன நிம்மதியும் திருப்தியும் வரும், அதில் ஒரு வெற்றிகள் உண்டு. இன்றைய தினத்தில் மிதுனராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே, நன்மையான நாள், நல்ல நல்ல விசேஷங்கள்லாம் நடக்கிறது, நல்ல நல்ல விசேஷங்கள்லாம் கலந்துக்கிறது. குடும்பத்தில் இனி வரக்கூடிய ஏதேனும் சீமந்தம், கல்யாணம், நிச்சயதார்த்தம், இல்லை பொண்ணு பார்க்கறது, இல்லை பையன் பார்க்கறது, இந்த மாதிரி நல்ல செய்திகள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள்லாம் இருக்கும். சில நேரங்கள் அவங்க பெற்றவங்க சொன்னதுக்கும் நம்ம சொல்கிறதுக்கும் சில கான்ட்ரவர்ஷியல் இருந்துன்னு இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே எதிர்மறையாக பேசுகிறதுக்கு உண்டான தன்மைகள் இருக்கும். கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும், திருப்பி ஒற்றுமையாக பேசுகிறதுக்கு உண்டானதாக இருக்கும். தொழில் புரிந்துன்னு இருக்குவா வேலை ஆட்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் அன்னோன்யங்கள் மேற்பட நம்ம என்ன பண்ணணும், என்ன வாங்கணும், எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற ஒரு சிந்தனைகளில் மனசு வரும். கடகராசி என்பர்களுக்கு விடா உழைப்பு இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. இன்றைய தினத்தில் பெண்களுக்கு மேற்படிப்பில் விசேஷ பலன்கள் உண்டு. குழந்தைகளுக்கு பரீட்சைகாலம் இருக்கங்காட்டி நல்ல மார்க் எடுக்கிறது, படித்த படிப்பு ஞாபக சக்தி கூடுறது, தெய்வாதீனமாக எல்லாமே தெரிஞ்ச க்வெஸ்டின்ஸாக வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இறைவன் கை கொடுப்பார். இன்றைய தினத்தில் கடகராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, வராகர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இன்றைய தினத்தில் ஏதேனும் ரொம்ப முக்கியமான விஷயங்களாக இருந்தால் மட்டும் பண்ணால் போதும், புதியதோர் காரியங்கள்லாம் ஓரிரு நாள் கழித்து அந்த காரியத்தை பண்ணால் நல்ல பலன்கள் உண்டு. திடீர் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறோம். யாரேனும் பிரச்சனையில் நம்ம போய் தலையிடுறது, ஏதேனும் சிபாரிசு கொடுக்கறது, கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி விஷயங்களில் 1-2 முறை யோசித்து செயல்படுறது. அதே போன்று பண விஷயங்களில் சட்டுன்னு எடுத்து உதவி செய்கிறது நல்லது தான். ஆனாலும் இந்த உதவி சரியான உதவியாக, அவளுக்கு நம்ம சரியாக காசு கொடுக்குறோமா, அவள் திருப்பி கொடுப்பாளான்னு 1-2 முறை யோசித்து செயல்படும். சிம்மராசி என்பர்களுக்கு மக நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு வேலை வாய்ப்பு விசேஷ பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்கள் தடங்களான விஷயம் கைகூடும். திடீர் பணவரவு சிம்மராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் உண்டு. குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், எடுத்த காரியங்கள் ஜெயமாறத்துக்கு இறைவனுடைய வழிபாடு துணை நிற்கும். இன்றைக்கி வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவக்ஷேத்திரத்துக்கு சென்று சிவபெருமானை தென்னாடுடைய சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி என்ற நாமத்துடன் வழிபட வெற்றிகள் நிச்சயம் உண்டு. இன்றைய தினத்தில் சிம்மராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, உயர்வான சிந்தனைகள். பல நேரங்களில் நம்ம எடுத்த காரியங்கள்லாம் தடங்களாயின்றே இருந்தது. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அதில் ஒரு தடங்கள், அந்த தடங்கள்லாம் தாண்டி ஜெயிச்சே ஆகணுங்கிற சிந்தனையில்
அடுத்து 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 அடுத்த முயற்சி பண்ணி ஜெயிச்சு தீர்த்துருவோம். அதே மாதிரி எல்லாரும் வியக்கிற அளவுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் முன்னேற்றங்கள் உண்டு. வேலை வாய்ப்பு இடமாற்றம் எதிர்பார்த்த வாழ்க்கை இடமாற்றம் நிச்சயம் உண்டு. திருமண காரியங்கள் கைகூடும். சுய வெற்றி உண்டு. குறிக்கோளுடன் செயல்படக்கூடிய எல்லா காரியங்களிலுமே வெற்றி உண்டாகும். இன்றைய தினத்தில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவன், பிரான்ஸ் சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவன், கிரானைட் சம்பந்தமான தொழில் இருக்குவான், குவாரி வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு, நகைக்கடை வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு, டிரான்ஸ்போர்ட் வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு, லாஜிஸ்டிக் சம்பந்தமான தொழில் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. வருவாய்கள் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, உலாராசி நேயர்களே, நல்ல நாள் இன்றைய தினம். வேலை வாய்ப்புக்கு அமோக பலன் உண்டு. சில நேரங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், நம்ம வேலை மாறிடலாமா, வேறு இடத்துக்கு போயிடலாமா, எல்லா சௌகரியமும் இருக்குது, ஒரு சின்ன சேஞ்ச் இருந்தால் நல்லா இருக்கும், எல்லோரும் என்னை எதிர்த்து பேசுகிறான், இதெல்லாம் ஒரு பக்கம் மறந்துருக்கு. புதுசாக வேலை மாறுறங்காட்டி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய க்ரெடிபிலிட்டி போயிடும். ஆக நம்ம எடுத்த வேலையை ஸ்திரப்பட செய்து அதில் வெற்றி பெறத்துக்குண்டான முயற்சிகளை தேடணுன்னா நிச்சயம் நன்மையான பலன்கள் உண்டு. ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிளில் இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் திருந்துடும். நல்ல எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறும். திருமண காரியங்கள் கைகூடும். இன்றைய தினத்தில் ஃபாரெக்ஸ் சம்பந்தமாக, மணி எக்ஸ்சேஞ்சர் சம்பந்தமான தொழில் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல வருவாய்கள் உண்டு. பண வரவுகள் கூடி வரும். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க அகலக்கால் வைக்கிறத 1-2 முறை இதை பண்ணலாமா வேண்டாமா, யாரேனும் எனக்கு சொல்லியாச்சு அதனால் நான் இதை செய்கிறேன், அதை தவிர்த்துக்கிறது நல்லது. துளாராசி என்பவர்களுக்கு அரசியல் ரீதியான வெற்றிகள் உண்டு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் தேடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8, நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, காவல் தெய்வ வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, பரிசுகள் வந்து குவியும். கணவன் மனைவிக்காகவோ, மனைவி கணவருக்காகவோ, தெரிந்தவர்களுக்காகவோ, ரொம்ப நாளாக சேர்த்து வச்சுட்டு இருக்கக்கூடிய பணத்தை வைத்து அவங்களுக்கு ஏதேனும் வாங்கி கொடுக்குறோங்கிற எண்ணங்கள் தெரியும். பூர்வீக சொத்து கை கொடுக்கும். பூர்வீக சொத்துனால வில்லங்கங்களும் குழந்தைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் விவாகரத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவாளுக்கு அதெல்லாம் தீர்ந்து சுமூகமாக பேசி உட்கார்ந்து சமாதானமாகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். சில நேரங்கள் கணவர் மனைவி இரண்டு பேருக்குள்ள சில பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு வேண்டி விட்டு கொடுப்பீங்க. குழந்தைகளுக்காகன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் சேமிக்க ஆரம்பிச்சிருவேன். நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், குடும்பத்தாரோடு சேர்ந்து இங்கேனும் வெளியில் பிரயாணம் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். விருச்சிகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4, நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்களே, பெருமையான நாள். நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான சூழ்நிலைகள் வரும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கிறது, பழைய வாகனங்களை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கணுங்கிற சிந்தனை, இடம் மாற்றணும், வீடு மாற்றணும், வாடகைக்கு வீடு தேடின்னு இருக்கிறவா, போகியத்துக்காக வீடு தேடின்னு இருக்கிறவா, சொந்த இடம் வாங்கணும், வீடு கட்டணும்னு நினச்சின்னு இருக்கிறவாளுக்கு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக உங்களுக்கு வீடு கட்டுறதுக்குண்டான யோகங்கள் இருக்கும். சில நேரம் 7.5 சனினால் கொஞ்சம் பயம் இருக்கும், பண்ணலாமா வேண்டாமா, ஏதேனும் அகலக்கால் வச்சுட்டோனோ பாதிச்சுடுமோ அப்படிங்கிற பயம் இருக்கும். பயப்படவே வேண்டியதில்லை. விரய குரு லாபகுருன்னு சொல்லுவான். சுப விரயமாக பண்ணிட்டா நல்ல பலன்கள் உண்டு. திருமண காரியங்கள் கைகூடும். ஒருவேளை குரு பலன் இவங்களுக்கு இல்லைனாலும் மாப்பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ எதிரில் இருக்கக்கூடிய வாளுக்கு குரு பலன் இருந்தாலே திருமண காரியங்கள் கைகூடுற அளவுக்கு இருக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்த வாளுக்கு தெய்வாதீனமாக குழந்தை வரம் கிடைக்கும். சில நேரம் வியாபார முடக்கங்களில் இருக்கிறவா
இந்த முடக்கங்கள் போய் நன்மையாக திருப்பி தொடங்கி நடக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறிவரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வீற்று காப்பாற்றக்கூடிய வழிபாடு. மகர ராசி என்பர்களே, சிறு பிரயாணங்கள், பிரயாண அலைச்சல்கள் இன்றைய தினத்தில் உண்டு. லாபகரமான ஆதாயம் இல்லாத எந்த காரியத்தையும் பண்ண மாட்டார். விடாமுயற்சி கை கொடுக்கும். பெருமளவு சந்தோஷத்தையும் வெளியில் காமிச்சிக்க மாட்டேன், பெருமளவு துக்கத்தையும் காமிச்சிக்க மாட்டேன். பெண்கள் வீடு சார்ந்த வேலை, இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, என் குழந்தைகளுக்கான எதேனும் சேர்த்து வைக்கிறதுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் கொண்டு வரு. சில நேரம் உடல் உபாதைகள் இருந்தாலும் வெளியில் காமிச்சிக்காது, உங்களுடைய வேலைகளை முழுக்காக செய்வேன். இன்றைய தினத்தில் படிப்பில் தடங்களானவா திருப்பி தொடங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. மருத்துவம் படிச்சுட்டு இருக்கலாம், நீட் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கலாம், இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை வாய்ப்புக்காக தேடின்னு இருக்கலாம், வெளிநாடு போய் என் குழந்தை படிக்குமா, என் குழந்தைக்கு மகர ராசி நல்லா இருக்குமான்னு நினச்சின்னு இருக்கிறவங்களுக்கு நன்மையான பலன்கள் உண்டு. நினைச்ச காரியங்கள் கைகூடும். அதிர்ஷ்டத்துக்குண்டான எண் 3 நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. கும்பராசி என்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரத்துக்குண்டான அற்புதமான தினம். நல்ல நாளன்னைக்கு சின்ன சின்ன கெட்டது எப்போவுமே நடக்குமா, திருஷ்டி மாறி நல்ல சந்தோஷமாக இருக்கும். யாராவது ஒருத்தர் வந்து நடுவில் பேசி மனசை கஷ்டப்படுத்துவான். இருப்பினும் அதை மறந்துட்டு சே எவ்வளவு திருப்தியாக இருந்தேன், சட்டுன்னு இப்படி பண்ணுறாளே அப்படிங்கிற எண்ணம் தோணும், திருப்பி கொஞ்சம் நேரத்தில் மறந்துடுவேன். உங்களுடைய நினச்ச காரியம் வெற்றியாடும். நீங்கள் நினச்ச காரியம் அப்படியே நடக்கும். ஒருத்தருக்கு சொல்கிறேன், அது அப்படியே அவளுக்கும் நடக்கும். வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவாளுக்கு அமோகமான பலன்களும், சதய நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு பண வரவுகளும், மேலும் புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு பிரயாணங்களும் அதிகரிக்கும். சில நேரங்கள் எதிர்பார்த்த காரியங்களில் சிறு தடைகள் ஏற்படும் பொழுது அதை பற்றி கவலைப்படாத திருப்பியும் முயற்சி பண்ணி இந்த காரியத்தை வெற்றி கொள்றதுக்குண்டான வழிமுறைகளை தேடுவேன். எதிர்மறையாக பேசுகிறவாட்ட பழக்கத்தை வைத்து கொள்ளவே மாட்டேன். பாசிட்டிவாக பேசுகிறவா, உங்களுக்கு ஆதாயமாக சொல்லக்கூடியவங்களை அருகில் வைத்து கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்வேல் நிச்சயம் வெற்றி பெற முடியும். கும்பராசி என்பர்களுக்கு பண வரவுகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 8 நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த சாஸ்தா வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு. மீனராசி என்பர்கள், முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். திருமண காரியங்கள் வெற்றி தரும். வேலையில் இருக்கிறவா இப்போ வேலை இல்லையேன்னு வருத்தப்படவாளுக்கு வேலை வாய்ப்புகளும், சொந்த தொழில் செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்பந்தமாக தொழில் பண்ணின்னு இருக்கிறவாளும் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் அமோகமான பலன்கள் உண்டு. ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிள் பண்ணவாளுக்கு தெய்வாதீனமாக அதை கடிச்சிடுவேன். செக் சம்பந்தமான பிரச்சனை, இட சம்பந்தமான பிரச்சனை, யாருக்கேனும் பணம் கொடுக்கணும் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியலையே, நான் என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண வேண்டாம். அவாட்ட உட்காந்து சமாதானமாக பேசி உங்களுக்கு இருக்க உண்டான சூழ்நிலையில் எடுத்து சொன்னால் போதும், புரிந்து கொள்வார்கள், பிரச்சனைகள் தீரும், சமாதானங்கள் நிச்சயம் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே திருஷ்டி மாறி அப்பப்போ ஏதேனும் சின்ன சின்ன சச்சரவுகள் இருக்கும், கவலையே பட வேண்டாம். தெய்வாதீனமாக நினச்ச காரியங்கள் நடக்கும். தெய்வத்தினுடைய வழிபாடு தான் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் காப்பாற்றி கொடுக்கும். மீனராசி என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த அம்பிகை வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள், 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவலில் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். எல்லா காரியங்களும் பாசிட்டிவாக நடக்கணும் சார். நிறைய என்னை சுற்றி நெகட்டிவ் இருந்துகிட்டு இருக்கு, என்னை சுற்றி எதிரிகள் தான் ஜாஸ்தியாக இருந்துகிட்டு இருக்காங்க. எல்லாத்துலேயும் நான் போட்டி போடுறேன், நான் ஜெயிச்சே ஆகணும். ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்துட்டேன்னா என் குடும்பத்தை தலை நிமிர்த்தி நிறுத்தி ஆகணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆண்கள் பார்த்தோன்னா நான் சம்பாத்தியத்தில் வெற்றி கொண்டாகணும்னு இருக்கும். இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவாளுக்கு நான் ஜெயிச்சு வரணும் சார். மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவாளுக்கு என் பேச்சு திறமை ஜாஸ்தி ஆகணும் சார். கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு நான் நம்பர் 1 வரணும் சார். அரசியலில் இருக்கிறவாளுக்கு நான் ஜெயிச்சாகணும்.
இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் நான் வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு உண்டான அற்புதமான வழிகாட்டுதல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய நிகழ்ச்சியை நிறையா பேர் பார்த்துட்டு சார் கோர்ஜனத்தை பற்றி சொல்லுங்கள், இன்றைக்கி கோரஜனத்துடைய விசேஷங்களை பற்றி சொல்லணும். பசுமாட்டிலேருந்து வரக்கூடிய ஒரு கோரஜனம் கஸ்தூரி கோரஜனம்னு சொல்லுவாள். இந்த கஸ்தூரி கோரஜனம்னு ரெண்டு கோரஜனம் இருக்குது. சில நேரங்கள் நம்ம வெளியில் கடையில் வாங்கிறது பார்த்துலன்னா சில நேரங்கள் உண்மையாக இருக்கும், சில நேரம் உண்மையாக இருக்காது. கொஞ்சம் விலை உயர்ந்ததாக பார்த்து வாங்கிட்டாலும் உண்மையாக இருக்கும், மஞ்சள் நிறத்தில் இருக்கும். நம்ம விபூதி பாத்திரத்துலேயோ செந்தூர பாத்திரத்துலேயோ சந்தனத்திலேயோ இந்த கோரஜனத்தை போட்டு வைக்கிறது ரொம்ப விசேஷம். கோரஜனம் பல மூலிகைகள் பகுதியில் இதையும் ஒன்று. பூர்ணாவதியில் பார்த்துட்டோம்னா ஹோமங்கள் பண்ணக்கூடிய பூர்ணாவதியில் கோரஜனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கோரஜனம் ரொம்ப மகிமை வாய்ந்த ஒரு மூலிகை. இதில் மாந்திரீக ரீதியாக தாந்திரீக ரீதியாக பல விஷயங்களை அதிலேருந்து பண்ண முடியும். அதிலேருந்து பார்த்துட்டோம்னா நம்ம ரக்ஷைகள் தயாரிக்கிறதுக்கு ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். ஆக இந்த கோரஜனத்தை வாங்கி சந்தனத்திலேயோ குங்குமத்திலேயோ விபூதியிலேயோ செந்தூரத்திலேயோ நீங்கள் இட்டுக்கொள்ளக்கூடிய அந்த பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கிறது, சுவாமியினுடைய மடியில் வச்சுட்டோ பாதத்தில் வச்சோ எடுத்து வச்சு போட்டு வச்சுக்கிறது, அந்த மேலே இருக்கக்கூடிய கோரஜனத்தினுடைய மேலே இருக்கக்கூடிய அதை எடுத்து நெத்தியில் இட்டுக்கிறதன் மூலமாக ரொம்ப ஆக்கர்ஷண சக்தி கூடி வரும். எந்த காரியத்தையும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான தன்மைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கோரஜனம் அவ்வளோ விசேஷம் வாய்ந்தது. கோரஜனத்திலேருந்து வரக்கூடிய ரட்சைக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு. அந்த கோரஜனத்தில் மேலே படக்கூடிய விபூதி சந்தனம் குங்குமத்துக்கு அவ்வளவு மகிமை உண்டுன்னு சொல்லுவான். அதுலேயும் ஒரிஜினலாக இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் முதல் நாள்லேருந்தே வித்தியாசம் தரும். அது உங்களுக்கு மட்டும் இல்லாது உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். ஆக போக காரியம் வெற்றியாகவும் நினச்ச காரியம் கைகூடுறதுக்கும் நம்ம நினச்ச விஷயம் தடையில்லாத நடக்கிறதுக்கு இந்த கோரஜனத்தினால் அவ்வளவு பயன் உண்டுங்கிறத இன்றைக்கி ஆன்மீக தகவல் நம்ம பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு புதியுகம் நேயர்களுக்கும் எல்லாம் வல்ல காரியங்கள்லாம் வெற்றியாகணும்னு பிரார்த்தனை செய்து வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தல் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிபோர்க்கு மேவ வராதே வினை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா.